Hi dears, welcome back to our channel Subha Kitchen Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து a day in my life vlog தான் பார்க்க போறீங்க. So இந்த டே பாத்தீங்கன்னா நான் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். So first எந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து கிளென்ஸ் பண்ணிடுவேன். அது நேச்சுரலான கடலை மாவுல தான் நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ சோப் யூஸ் பண்ண மாட்டேன் மார்னிங் எப்பயுமே. இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸஸ் டர்ட் ஆயில் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். உங்களுக்கு மார்னிங்கே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ரொம்ப ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் கடலை மாவு வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கும் ஆயில் ஸ்கின் தான், பட் ஆனால் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. சில பேருக்கு அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து கடலை மாவு போட்டு நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டேப் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப அழுத்தி துடைக்காதீங்க ஃபேஸ் என்றைக்குமே. ரொம்ப டேப் பண்ணுங்கள், லைட்டாக டேப் பண்ணி மட்டும் எடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து டேப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். ஏன்னா தூக்கம் கலக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நான் ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சதுமே 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருவேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஸ்கின்னுலேருந்து ஹெல்த்துலேருந்து ஹேர் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் தான் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி குடிக்கும் போது நம்ம எவ்வளோ குடிக்கிறோங்கிற அளவு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் பண்ணேன். ஸோ எப்பவுமே நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா நான் மேலே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். ஏன்னா மார்னிங் ஏர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நம்ம சுவாசிக்கும் போதே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு க்ளவுட்ஸ் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ சன்ரைஸ் ஆகிறத பார்க்கலான்னு போனேன். பாருங்களேன் எப்படி ஒரு வேவியாக இருந்தது க்ளவுட்ஸ் எல்லாமே. ஸோ பிளான்ட்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்தது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து பிளான்ட்ஸ் வளர்க்குறாங்க மேலே மாடியில். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதில் இன்னொரு மேஜிக் அன்னைக்கு நான் ரெயின்போ பார்த்தேன். மக்களே அங்கே பாருங்கள், ரெயின்போ தெரியுது காலையில் வந்ததுமே. ஸோ மனசில் நீங்கள் இப்போ என்ன நினச்சிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும். ஐயோ வாவ் ஸோ க்யூட். பேக்ரவுண்டில் தெரியுதா? ஸோ நான் ரெயின்போ பார்த்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக அன்னைக்கு மார்னிங்கே நான் ரெயின்போ பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சர்ப்ரைஸாக வந்தேன், எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அப்போ தான் சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுறாரு. நீங்கள் மார்னிங் இந்த மாதிரி மாடியில் வந்து வாக்கிங் போகும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப நீங்கள் ஹைப்பாக இருக்கீங்க, ஒர்க் டென்ஷன் ப்ரெஷராக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் நீங்கள் காலைல எழுந்திரிச்சு போயிட்டு வாக் கூட ரொம்ப ஹெவியாக பண்ணணும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த ரிலாக்ஸேஷனில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மார்னிங் சூரியன் வந்து நம்ம மேலே பட்டாலே இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த சன் வந்து நம்ம ரேஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்பீட் ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஒரு 1 ஹவர் நடந்திருப்பேன். அப்புறமேட்டு கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கீழே உட்காந்துட்டேன். அந்த பேலன்ஸ் இருக்க வாட்டரும் பார்த்தீங்கன்னா நான் குடிச்சு முடிச்சிருவேன். 1 லிட்டர் பாட்டிலில் வந்து நான் தண்ணி முக்கால்வாசி காலி பண்ணிட்டு நான் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ நான் கீழே வந்துட்டேன். ஸோ ஒரு நான் வரும்போது ஒரு 9 o'clock இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ ஏதோ ஒரு பூஸ்ட்டாக ஒரு ட்ரிங்க் குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பூஸ்ட் போட்டு ஆற்றிட்டு இருந்தேன் மில்க்கில். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருந்தாங்க மார்னிங், தம்பி ஸ்கூல் இருந்தது அவனுக்கு. ஸோ ஃப்ரைடேங்கிறனால ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயுமே வந்து 12 o'clock மேலே தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ப்ளாக் எடுக்கும்போது July 1. ஸோ இந்த மந்தோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேங்கிறனால எப்பவுமே என்னோடய டைரியில் வந்து நான் எழுதுவேன். இந்த மந்த் எப்பவுமே வந்து ஒரு கிரேட்டாக சக்ஸஸாக இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எழுதி வச்சுப்பேன், டு டூ லிஸ்ட்டு போட்டு வச்சுப்பேன். ஸோ அதை தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஸ்ட்டும் குடிச்சிட்டு இருந்தேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக் படிச்சுட்ருக்கேன். இந்த புக் உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தான் படிப்பேன், நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கோபிநாத் சார், விஜய் டிவி ஆங்கர், நியரான ஆங்கர் கோபிநாத் சாரோட புக். ப்ளீஸ் இந்த புக்கை படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து என் தம்பி தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணான். ஸோ ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச புக் இது. ஒவ்வொரு லைன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் ரொட்டீன் எப்பயுமே இப்படி தான், நான் என்ன பண்ண போகிறேங்கிறது எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி புக்ஸ் பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டை ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்கில் நான் பார்ப்பேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். அப்புறமேட்டு நான் வந்து ஜன்னல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஏன்னா ஏர் வென்டிலேஷன் உள்ள கொஞ்சமாவது வரணும், சூரிய வெயில் படணும்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா ஜன்னலும் திறந்து விடுவேன். ஈவினிங் வந்து நாங்கள் ஃபைக்கெல்லாம் ஜன்னலாக க்ளோஸ் பண்ணிடுவோம், ஏன்னா கொசு வரும்னு சொல்லிட்டு நெட்டு போடல. இந்த ஹாலில் இருக்க செக்ஷனுக்கு மட்டும் நெட்டு போடல, மற்றதுக்கெல்லாம் நாங்கள் நெட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து துணியெல்லாம் ஊற வச்சுட்டு நான் போய் எல்லா ஒர்க்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அதுவே வந்து துவச்சி நமக்கு வந்து அலசி புழிஞ்சு கொடுத்துரும். ஸோ 45 minutes நான் வந்து மிஷினில் துணி போட்டுட்டு நான் போய் நெக்ஸ்ட் ஒர்க் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி நான் நிறைய குடிப்பேன் வீட்டில் இருந்தேனா. ஸோ இது வந்து நான் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் அளவு வச்சு தான் எப்பவுமே குடிச்சிக்கிட்டே இருப்பேன். தண்ணி ரொம்ப ரொம்ப மஸ்ட், நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. பாருங்க என்னோட செகண்ட் பாட்டில் தண்ணி. ஸோ தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து இந்த ஹாலில். அப்புறமேட்டு நேற்று துவச்ச துணியெல்லாம் மீதி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் ஃபுல்லாக எல்லாமே. அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி சாங்ஸ் கேட்டுட்டே வேலை பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், டிவி போட்டுட்டே, அது சன் மியூசிக்கல்னா ஏதாவது யூடியூப்ல சேனலில் வந்து சாங்ஸ் போட்டுகிட்டே நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா டக்கு டக்கு நான் வேலையை முடிச்சிடுவேன். அப்படியே நமக்கு டைம் போனதே தெரியாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்காது. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா சாங்ஸ் கேட்டுட்டு தான் நான் சமைப்பேனே. ஸோ எனக்கு சாங்ஸ் கேட்டுகிட்டே நான் பண்ணும்போது எனக்கு நான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேன் எல்லா ஒர்க்குமே. ஸோ துணியெல்லாம் ஃப்ளோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் பேரண்ட்ஸ் நிறைய துணி வந்துருச்சு. சாரி, அப்படியே டக்குங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சுட்டுருந்தேன். இந்த மாதிரி துணி எனக்குமே நீங்கள் செக்ஷன் வைஸ் பிரித்து மடிக்கும் போது அந்தந்த துணி வந்து அவங்கவுங்களுக்கு ட்ராக்ல நம்ம டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். அப்போ ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது, கிட்டத்தட்ட 11:00 to 11:30 ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே மார்னிங்லேருந்து சாப்பிடல, பூஸ்ட் மட்டும் தான் குடித்தேன். ஸோ மாதுளம் பழம் இருந்தது, ஸோ அதை அப்படியே கட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு. மார்னிங் எப்பயுமே டிஃபன் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும். ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை நம்ம வந்து டிஃபன் சப்பாத்தி இல்லை ரைஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம்னா அதில் 1 வேளை வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து அப்படியே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப டயர்டு, காலையிலேருந்து அப்படியே சாப்பிடாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் போனதும் தெரில. ஸோ அப்படியே நான் ஃபுல்லாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிலாக்ஸ் பண்ணி உட்காரத்துக்குள்ளே அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் வந்து டைம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த கையோட அந்த துணி எடுத்து நம்ம காய போட்டோம்னா க்ளீனிங் ஒர்க் டியூட்டி முடிஞ்சிருச்சு எனக்கு, அவ்வளோதான். நான் இதை காய போட்டுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். எனக்கு வந்து 12:05 to 12:10 நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப பசி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அம்மா வந்து சப்பாத்தி சுட்டு வச்சுட்டாங்க. ஸோ அன்றைக்கு அம்மா வந்து தக்காளி தொக்கு செஞ்சுருந்தாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கல. நான் வந்து பொடி தொட்டு நெய் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியில், இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஆயில் நல்லா நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணியில் குளிப்பேன். ஏன்னா வந்து நமக்கு அந்த ஆயில் பாத் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல இருக்க பாடியில் இருக்க ஹீட் வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணிட்டுருக்கேன். எப்பயும் நான் வீட்டில் இருக்கிற ஹோம்மேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு டைமும் ஆகிடுச்சா. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஓப்பாலோட கிளென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளென்சர் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம், அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த டிஷ்யூவில் பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணேன். கிளென்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த போர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேக் வேணால் போட்டுக்கலாம், நான் அன்றைக்கி பேக் போடல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாட் வாட்டரில் வந்து டவல் வந்து டேப் பண்ணி நான் எடுத்துட்டேன் குளிக்கும் போது. ஸோ நான் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கிளென்ஸும் நம்ம ஸ்க்ரப்பும் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டு, எக்ஸஸ் சீபம், ஆயில் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் காஸ்ட்டும் கம்மி தான். அதாவது நம்ம வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸை நம்ம ட்ரை பண்ண டைம் இல்லை, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் ஏதாவதுனா டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ பூஜை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பூவெல்லாம் வச்சு நேற்றே அம்மா வந்து பூஜை விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. ஸோ வந்து நம்ம போய் திரி போட்டு விளக்கு சாமி கும்பிட்டுட்டு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய தலையை வந்து காய வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஹேர் வந்து ப்ளோ பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து லைட்டாக வந்து ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபேன்லேயே அப்படியே காய வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து என்னோடய வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மதியான டைமில் தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா 7:00 நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்னோடய நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் 7:00 செக் அவுட் பண்ணி பாருங்கள். சுபாகிருஷ்ணன் பிளாக்ஸில் கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் வந்துடும். ஸோ வெளியே மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. எப்படா ஒர்க் முடிச்சுட்டு வெளியே போய் நிற்போம்னு சொல்லிட்டு வேக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே. நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், சிக்கன் ரெசிபி வீடியோ. அது வந்து நான் அதுக்கு வந்து டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நானே க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்து எப்படின்னா அதுக்கு வந்து டைம் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு உண்மையாகவே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், அது எடிட்டிங் பண்ணி அதுக்கு டைட்டில் கொடுத்து, டேக் கொடுத்து, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, ஸோ அது எல்லாமே நம்ம செக் அவுட் பண்ணி நமக்கு ப்ராசஸ் ஆகி அப்லோட் ஆகவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே ஆகிடும். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிகினராக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அந்த டைமிங் கீப் அப்லாம் எனக்கு எப்படின்னு தெரில. ஸோ போக போக எல்லாமே லேர்னிங்ஸ் தானே, நம்மளாம் ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நமக்கு தெரியும். நான் வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னு வர நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்குமே வந்து ஃபெயிலியர் ஆகாது. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக நமக்கு ரீச் ஆகும் தோணுச்சு. ஸோ வெளியே எல்லா ஒர்க்கும் முடிச்சு நான் வெளியே வந்துட்டேன். செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வெளியே, அப்படியே கொண்டாரு வெளியே நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 நான் வந்து வெளியே கிளம்பிட்டேன். இப்போ வந்து நான் வந்து எங்கள் வீட்டு சைடில் இருக்க பார்க்குக்கு வந்து சும்மா போய் ஒரு விசிட் போனோம். யாருமே இல்லைங்க பார்க்கில், நான் மட்டும்தான் அந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸிங் மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்பேன். இருந்துட்டு நான் அப்படியே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நான் வந்து கோயிலுக்கு போனேன். எவ்ரி ஃப்ரைடே நான் கண்டிப்பாக வந்து முருகனுக்கு வந்து நான் வந்து நெய்வேலுக்கு கோயிலில் போய் போட்டுருவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி எனக்கு எல்லாத்துக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சில பேர் வந்து சாமியே கும்பிட மாட்டேன், எனக்கு கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, அது அவங்கவுங்களோட சாய்ஸ். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து கடவுள் நினைக்கணும். ஏன்னா நமக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ இல்லையோ, எனக்கு வந்து இந்த கடவுள் எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே என்னோட லைஃப்ல வந்து நான் மறக்கவே முடியாத சில விஷயங்கள்லாம் இவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ எவ்ரி ஃப்ரைடே நான் என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி நான் வந்து கண்டிப்பாக நான் கோயிலில் போய் விளக்கு போட்டுருவேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஸோ அன்னைக்கு நான் நடந்து தான் போனேன். ஈவினிங் எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும், ஃப்ரைடே ஆனால் எங்கள் அம்மா சாம்பிரணையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி பட்டெல்லாம் போட்டு பக்தி மயமாக உட்காந்துருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட நான் விளையாண்டுட்டே இருக்கிறது தான் என்னோடய வேலையே. ஸோ 7:15, 7:30 நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சிம்பிளான டிஷ் தான் செஞ்சுருந்தேன். கோகனட் மில்கில் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதோட ரெசிபிஸ் வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ அந்த கோகனட் அரைச்ச பாலில் தான் நான் வந்து தண்ணியே ஊற்றுவேன் ரைஸ் கொதிக்கிறதுக்கு. நீங்கள் பிளெயினாக இந்த மாதிரி கோகனட் ரைஸ் செஞ்சு சிக்கன் கறி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சாப்பாடு வந்து நான் விசில் போட்டு நான் போய் கொஞ்ச நேரம் வந்து ஹாலில் உட்காந்துட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டாகிற மாதிரி இருந்தது. அம்மாவும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அம்மாவும் டிவி பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பாடுக்காக வெயிட்டிங். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா குக் ஆயிருந்தது. ஸோ சாப்பாடு போட்டு வந்து ஹாலில் அம்மா கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நேற்று நான் அப்லோட் பண்ண அந்த சிக்கன் ரெசிபி வீடியோ வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா டிவியில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, யூடியூப் சேனலோடது. எப்பவுமே வீடியோ போட்டால் ரெகுலராக பார்த்துருவாங்க வீட்டில் எல்லாருமே. ஸோ இப்போது சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. ஆல்மோஸ்ட் டின்னர் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 or 8:15 நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வீட்டில் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் கான்செப்டில் கொஞ்சம் டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் கம்மி பண்ணணும். நம்ம 7:00 முடிச்சிடணும் டின்னர். நீங்கள் ஐஎஃப் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஐஎஃப் டயட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 7:00 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ சிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை கழுவி வச்சுன்னா இந்த டிஐஎம்ஐ பிளாக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அன்டில் ஸ்டார்ட் அப் பை சுபாகர்ஷன் வீலாக்ஸ். பை பை. Thank you.